பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஈஸி நிப்பட் செய்யலாம். ஈஸி நிப்பட் செய்யறதுக்கு தேவையான பொருள்கள், ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துட்டு இருக்கிறேன், ஒரு கப்பு மேதா, ஒரு கப்பு சிரோட்டி ரவா, மெலிசா கிடைக்கும் பாருங்க அந்த ரவா, அரை கப்பு பொட்டுக்கடலை பவுடர், அரை கப்பு வேர்கடலை தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி தப்பு தப்பமாக மிக்சி பண்ணி போட்டுட்டு இருக்கிறேன். பெருங்காயம் ஒரு ஸ்பூனு, எள்ளு ரெண்டு ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் மாவு அளந்து எடுத்திருக்கோமோ அதே கப்பில் 40% எண்ணெய் சூடு பண்ணி இதில் ஊற்றிட்டு இருக்கிறேன். இது ஒரு கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், எண்ணெய் சூடாக இருக்குது இல்லையா, அதனால் பாருங்கள் இப்போ கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பச்சை மிளகாய் மிக்ஸி பண்ணி போட்டுட்டு இருக்கிறேன், வெறும் மிளகாய் பவுடர் கூட போட்டுக்கலாம், நான் பச்சை மிளகாய் போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் இப்படி இப்போ உருண்டை பிடிச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளாஸ்டிக் பேப்பருக்கு எண்ணெய் தடவிட்டு இருக்கிறேன், ஆயிலேருந்து கிரீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு பால் கவர் கட் பண்ணி இந்த மாதிரி அதுக்கும் கிரீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு ஒரு உருண்டையாக இப்படி வச்சு பாருங்க, இந்த மாதிரி தட்டில் ப்ரெஸ் பண்ணால் ரவுண்டாக வரும். இப்போ இந்த மாதிரி கட்டிங் கப் இருந்துச்சுன்னா இப்படி ஷேப்பு கட் பண்ணிக்கலாம், நீட்டாக ஒரே மாதிரி இருக்கும், நிப்பட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுக்கு கத்தியில் கொஞ்சம் இப்படி கட் பண்ணிக்கலாம், அது உப்பாமல் நிப்பட்டு நல்லா வரும். பாருங்க நான் இன்னொன்று உங்களுக்கு தட்டி காட்டிட்டு இருக்கிறேன். பாருங்க இப்படி உருண்டை வச்சு ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இது கட் பண்ணிக்கலாம். கத்தியில இப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோம்னா உப்பாம வரும். இருக்கிற மாவு எல்லாமே இதே மாதிரி நம்ம தட்டிக்கலாம். பாருங்க இப்படி பாருங்க எண்ணெய் சூடாக இருக்கு. இப்போ ஒன்னொன்னா எண்ணெயில் போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்க இப்படி மீடியம் ஃப்ளேமில் இது ஃப்ரை பண்ணணும். நம்ம நிப்பட்டெல்லாம் ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி பாருங்க இப்படி. பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எடுத்துட்டு இருக்கிறேன், இவ்வளோ நல்லா ரோஸ் கலர் வந்திருக்கு இல்லையா. இருக்கிற நிப்பட்டெல்லாம் இப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க இவ்வளோ சூப்பர் கலர் வந்திருக்கு. இப்போ இதை நான் சர்விங் பவுலில்
எடுத்துட்டு இருக்கிறேன். ஈஸியான எளியதான நிப்பட் ரெடி.